வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஆங்கில வார்த்தைகள் நம்ம ஒன்றொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் வார்த்தை காவ் அவுட் அப்படிங்கிற வார்த்தை. தமிழ்நாடு கவர்மெண்ட் காவ் அவுட் 6 நியூ டிஸ்ட்ரிக்ஸ் இன் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இப்போ காவ் அவுட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து ஒன்றை புதுசாக செதுக்கி கொண்டு வர்றது அப்படிங்கிறத காவ் அவுட் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக சொல்லலாம். அடுத்த வார்த்தைக்கு போயிடலாமா? அடுத்த வார்த்தை வாட்ஸ்அப் மைட் ஷேர் யூசர்ஸ் டேட்டா இன் த காப் ஆஃப் பாலிசி அப்டேட். அதாவது பாலிசி அப்டேட் என்னும் போர்வையில் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை மாற்றுகிறோம் அப்படிங்கிற போர்வையில் வாட்ஸ்அப் பயனர்களுடைய தகவல் எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறது. அதாவது இந்த பேரில் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணுன்னா அதுக்கான வார்த்தை தான் கார் அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம் நம்ம. இதுக்கு அடுத்த வார்த்தை இப்போது ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னா அவர் கைப்பட எழுதின ஒரு அப்ளிகேஷன் வந்து ஏலம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ அது அதிக விலைக்கு ஏலம் எடுத்தாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த ஜாப் அப்ளிகேஷன் இஸ் டவுட்டட். டவுட்டட்னா அது என்ன விலையோ அதை விட மூல விலை எதுவோ அதை விட அதிகமான விலைக்கு விற்கிறது அப்படிங்கிறது தான் டவுட்டட். டவுட்டட் டு பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஃபைல்ட் பை ஆப்பிள் கோஃபவுண்டர் அண்ட் ஃபார்மர் சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது. இப்போ டவுட்டட்ங்கிற வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அதுக்கப்புறமா பாருங்கள், இது ஒரு மனசு வேதனைப்படுற ஒரு செய்தி. பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. இப்போ பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்புங்கிறது இப்போது உடல் ஊனமுற்றோர் இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அளவிலான போட்டி. அதை அந்த அமைப்பு என்ன பண்ணிட்டாங்களா, திடீர்னு ஒரு இடத்துலேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாற்றிட்டாங்களாம். அப்படி மாற்றினோடனே வந்தவங்கெல்லாம் ஏற்கனவே உடல் அளவில் பாதிக்கப்பட்டவங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப துன்பமாயிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த லாஸ்ட் மினிட் சேஞ்ச் ஆஃப் தி வென்யூ ஃபார் தி 19th நேஷனல் பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் டேர்ன்ட் அவுட் டு பி எ நைட்மேர். நைட்மேர் அப்படின்னா ஒரு கொடூரமான ஒரு கனவு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய துன்பத்தை கொடுத்துருச்சு, பெரிய துன்பம் அப்படிங்கிறதுக்கு இந்த நைட்மேர் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா அவங்க இடங்க தங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே தங்கியிருந்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய துன்பத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிறத இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நைட்மேர் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது இப்போ பாண்டிச்சேரி பற்றின ஒரு செய்தி. புதுச்சேரியில் ஒரு கட்சி என்ன பண்ணிட்டாங்களா, அங்கே இருக்கிற வாக்காளர்களுடைய அந்த ஆதார் டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க, எடுத்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அந்த கமிஷன் தேர்தல் ஆணையம் அந்த அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை சென்னை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே கேஸில் அவங்களுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேனாட் பாஸ் த பக் டு த சைபர் செல் அத்தாரிட்டிஸ். எலெக்ஷன் கமிஷன் இதை சைபர் செல் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி இந்த டேட்டாவெல்லாம் எடுத்தாங்கன்னு விசாரிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இது முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னொருத்தர் மேலே பழி போடக்கூடாது, இதுக்கு உடனடியாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுது. அப்போது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த வார்த்தை பாஸ் த பக். இப்போ பாஸ் த பக்னா என்னது, இன்னொருத்தர் மேலே பழி போடுறது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேனாட் பாஸ் த பக் டு த சைபர் செல் அத்தாரிட்டிஸ், நீங்கள் அவங்க மேலே பழி போடாதீங்க அப்படிங்கிறதுனால கேனாட் பாஸ் த பக் அப்படிங்கிறத இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னது, ஒரு கட்சி தலைவர் பேசுகிறார், தேர்தல் வருது இல்லையா, அப்போ கட்சி தலைவர் என்ன பேசுகிறாரு பாருங்கள். ஹி எக்ஸ்க்யூடட் கான்ஃபிடென்ஸ், அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். என்னவா, தட் தேர் அலையன்ஸ் வில் ட்ரையம் இன் தி அசம்பிளி எலெக்ஷன், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். எதனாலையா, ஆன் த பேக் ஆஃப் பீப்புள்ஸ் ஏர்னிங் ஃபார் அ ரியல் சேஞ்ச். அப்போ ஏர்னிங்கிற வார்த்தை, ஏர்னிங்னா பேராசைப்படுறது, மக்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஒரு மாற்றம் வரணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த ஆசை, அவங்க மாற்றம் வரணுங்கிறதுல உறுதியாக இருக்கிற ஆசை காரணமாக நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தலைவர் பேசுகிறார். அப்போ அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை ஏர்னிங், பீப்புள்ஸ் ஏர்னிங் ஃபார் அ ரியல் சேஞ்ச் அப்படிங்கிறது. இதே போல் இன்னும் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.